எப்படி நடத்தினாங்கன்னா, கருணை உள்ளம் கொண்டு நடத்தவில்லை, அவர்களை ஆளோட்டிகளாக இருந்து அண்டு ஓட ஓட விரட்டி விரட்டி வேலை வாங்கினாங்க. அதனால்தான் அவங்களுக்கு பேர் ஆளோட்டிகள். அப்படி விரட்டின நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லு, ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க கூக்குரல்னா என்னங்க, பதில் சொல்லுங்க பார்ப்போம். கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். கூக்குரல் என்றால் என்ன, என்னங்க, தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் தைரியமாக சொல்லணும். யார் நான் தான் உங்கள் பாசு போல, நான் உங்கள் ஒரு பாசு ஆ உங்களுக்கு தண்டனையாக கொடுத்துட்டு போகிறோம். சொல்லுங்கள் நல்லா தைரியமாக. ஆ மரண ஓலம். ஆ சூப்பர், நல்ல பதில் தான். ஆ அழுகையின் குரல் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏ என்ன என்ன யார் என்ன சொல்கிறாங்கன்னு, கூப்பிடுகிற சத்தம். சரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி அது அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல. மரண ஓலம் ஆண்டு சொத்து ஏறக்குறையன்னு சொல்லலாம், தப்பே இல்லை. அதாவது நமக்கு பிரியமானவங்க செத்துட்டால் எப்படி மனம் உடஞ்சி உள்ளம் உடஞ்சி வாழ்க்கையே சூன்யமானது போல் சத்தம் போட்டு அலறமோ, அப்படி ஒரு அழுகையின் சத்தம்தான் அவர்கள் இட்ட கூக்குரல் என்கிற வார்த்தையின் அர்த்தம். அலேலூயா, அலேலூயா. அவர் ஏறக்குரிய சரியாய் சொல்லியிருக்கிறார். அன்பு சகோதரர், அவர்கள் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூக்குரலை கேட்டேன், என்னதுங்க, என் ஜனத்தின் வேதனை எனக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைய, என் வேதனை யாருக்கு தெரியும் என்று பாடுகிறாயோ? என் வேதனை யாருக்கு புரிய போகுதுன்னு நீ அன்று ஸ்தோத்திரம் முறுமுறுக்கிறாயோ? கர்த்தர் உனக்கு சொல்ல சொல்லுகிறார், என் உன் வேதனை உன் ஆண்டவராய், உன் இரட்சகராய், உன் மீட்பராய், உன் மெய்ப்பராய் இருக்கிற இயேசுவாகிய எனக்கு தெரியும் என்று சொல்ல சொல்லுகிறார். அல்லேலூயா. பாசு வாங்கி கொடுத்த நல்ல சில் வாட்டருக்காக ஏன்னா ஏன் தொண்டை திறக்கப்படும்னா, சில்லுன்னு குடித்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா திறக்கப்பட்டுரும். அதனால் சில் வாட்டருக்கு நன்றி சொல்கிறேன். பாருங்கள் பேசும்போது நல்லா இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆ வாசிய, வேதனையே உன் வேதனை ஆண்டவருக்கு தெரியுங்க. யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன, உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா தெரியலனா என்ன, உன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா தெரியலனா என்ன, உன் பிள்ளைகளுக்கு அது தெரியலனா தெரிஞ்சா தெரியலனா என்ன, ஆண்டவருக்கு தெரியும். எங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்தால் அவருக்கு தெரிஞ்சால் அதில் பயன் உண்டு. அவருக்கு தெரியலனா நம்ம புருஷனால் என்ன நடக்கும், பொண்டாட்டியால் என்ன நடக்கும், தாய் தோப்பனால் என்ன நடக்கும், பிள்ளைகளால் என்ன நடக்கும், யாராலையும் ஒன்றும் நடக்காது. ஒரு இல்லையா சொல்லுமா, தேவனுக்கு உன் வேதனை தெரிந்தால் தான் அன்று சொத்துறோம், அதில் உனக்கு விடுதலை உண்டு. ஆமே அல்லேலூயா. நான் என் வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஓடோடி வந்து அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு விடுதலையை கொடுத்தவர். நமக்கு எல்லாம் அந்த சரித்திரம் தெரியும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கவனிங்க, ஒருவன் கீழ்ப்படியாமையினாலே மீனின் வயிற்றுக்குள்ளே கிடக்கிறான். ஆண்டவர் யோனாவை குறித்து தான் நான் சொல்கிறேன். யோனாவை பார்த்து ஆண்டவர் அழைத்தார். எதுக்கு, சொகுசு வாழ்க்கைக்கல்ல, நினைவேவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அடி வாங்குன்னு ஆண்டவர் அனுப்பினார். சுவிசேஷ ஊழியம் சாதாரண ஊழியம் இல்லை, சபை ஊழியம் அதை காட்டிலும் சாதாரண ஊழியம் இல்லை. ஆண்டு பாடுகள் நிறைந்த ஊழியம். ஊழியர் சொன்னால் பஞ்சு மத்தையில் படுத்து உறங்குவது அல்ல, பாடுகளின் ஊழியம்தான் ஊழியம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு யோனா ஆண்டவர் அழைச்சி நினைவுக்கு போடான்னு. இவன் எங்கே போனான், சொகுசான இடத்துக்கு போனான். இவன் போன கப்பல் இவன் நிமித்தம் பிரச்சனைக்குள்ளாயிடுச்சு.
நான் சுருக்கமாக சொல்கிறேன், சபை தான் படகு. சபைக்குள்ள ஒரு விசுவாசி கீழ்ப்படியாதவனாகவோ கீழ்ப்படியாதவளோ இருந்தீங்கன்னா சபை வளராது, சபையில் பிரச்சனை வரும். நீ தூக்கி வெளியே பாஸ்டரால் தூக்கி எறியப்படுவேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம், விசுவாசிகளால் தூக்கி எறியப்படுவேன், அதுபோல் தான் சபையை உருவிடும். ஆனால் என் ஆண்டவருக்கு மயம் உண்டாவதாக அழியும் நினைவுக்காக அந்த நிலையிலையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து சத்தம் போட்டு கதறுகிறான், மனம் வருந்தி கதறினான், ஆண்டவர் அவனை கடற்கரையிலே கக்க வைத்தார். அதற்கு பிறகு நினைவுக்கு போகிறான், பாடுகளுக்கு பிறகு நினைவுக்கு போகிறான். விடுதலை எதற்காகன்னு சொன்னால் அழியும் ஜனத்திற்கு சத்தியத்தை சொல்லும்படி. கர்த்தருனை மீட்டெடுத்ததற்கு காரணம் இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. இஸ்ரவேல் ஜன, நான் ஒரு வார்த்தையை சொல்லாமல் விட்டுவிட்டேன். எதுக்கு ஆண்டவர் ஆண்டு இஸ்ரவேலர்களை விடுவித்தார் என்றால், அதே அதிக தொடர்ந்து அந்த வசந்த வாசிமா 3:10 இறங்கினேன். ஆமென். ஆராதனை செய்வீர்கள் எங்க? இந்த மலையில். விடுதலை எதற்கு கொடுக்கிறார்னா, கிறிஸ்துவாகிய மலையிலே, இன்னும் சொன்னால் கிறிஸ்துவாகிய சபையில், கிறிஸ்துவை தலையாய் கொண்ட திருச்சபையில். எபேசர் 5 நாம் படிக்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சபையில் நீ ஆராதனை செய்யும்படிதான் ஆண்டவர் உன்னை ஆண்டே சொது. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 ஆண்டே சொது 10:4 நாம் வாசிக்கிறோம். ஆண்டே ஸ்தோத்திரம். ஆமே. அந்த மலையாகிய சபையிலே தேவன் நம்மை அவரை ஆராதிக்கும்படி தான் விடுதலை விடுவித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 2 யோனாவிலே படிக்கிறோம், எதுக்காக ஆண்டவர் யோனாவை விடுவிச்சார்னா, உலகத்துக்கு சத்தியத்தை சொல்ல, அழியும் மனு குலத்துக்கு சத்தியத்தை சொல்ல. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ஸ்தோத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட பிரதான நோக்கம் அவரை ஆராதிக்கவும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சுவிசேஷ பணியின் மூலமாய் சேர்க்கவுமே தேவன் தெரிந்து கொண்டார். இதை தான் நான் சொல்ல இங்கே வந்தேன். எப்படி ஆராதிக்கணும்? அவரை சோத்திரத்தோடு ஆராதிக்கணும், அவரை காணிக்கையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் வேத வசனம் இருக்கிறது. அவரை ஆண்டு ஸ்தோத்திரம். ஆமேன். துதிபலியோடு ஆராதிக்க வேண்டும். ஆமேன். அவரை பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மையம் போடுவதாக. 2 மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் வாசிக்க வேண்டாம், 27 நீங்கள் போவீர்களே. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம். பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை நிமித்தம், ஊழியத்தை நிமித்தம் ஊழியக்காரன் ஆண்டு சிறைவாசம் பட்டு அவன் இத்தாலியாவுக்கு அனுப்பப்படுகிறான். ஆண்டவருடைய நாம மயப்படுவதாக. இது சபையை குறித்து சொல்லப்படுகிற காரியம். இது சபையை குறித்து. அவன் இத்தாலியா பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறான். நெடுங் நீண்ட பயணத்தில் எத்தனையோ நாச மோசங்களெல்லாம் வந்தது. ஆனால் வழியிலே ஆண்டு ஸ்தோத்திரம் பயங்கரமான பெரும் காற்றும் ஆண்டு ஸ்தோத்திரம் புயலும் ஆண்டு கடல் கொந்தளிப்பும் வந்தபொழுது ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய மனுஷன் ஆலோசனை சொன்னான் பவுல். சொன்ன ஆலோசனையெல்லாம் நான் உங்களுக்கு ஆண்டு சொல்ல எனக்கு நேரமல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆனால் 100 ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. அங்கே அவன் மாலுமிகளுடைய ஆண்டு கேப்டனுடைய
ஆலோசனைகளை நம்பினான் என்று பார்க்கிறோம். அன்று சொத்துறோம் அங்கே அவன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவன் உதாசீனப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதனை மட்டும் வழியிலே சேதாரங்கள் உண்டாயிற்று. என்னைக்கு ஊழியக்காரனுடைய சபையின் மேய்ப்பனுடைய அன்று ஸ்தோத்திரம் ஆமென் வார்த்தைகளை நாம் அல்லல் தட்டுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை என்னும் படகிலே சபைக்குள்ளே இருந்தாலும் அது தத்தளிக்க செய்யும். அதிலே சபையிலே அன்று சேதாரம் உண்டாகும். கப்பலின் பின்னணத்தில் உடைச்சல் உண்டாயிற்று என்று நாம் அந்த அதிகாரத்தில் 27 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். முன்னணியமும் அன்று போய் கடலில் அன்று சுதரம் நங்குரம் பாய்ச்ச அது போய் நின்று போனது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற ஒரே காரியம் பவுலின் வார்த்தையின்படி காரியங்கள் சம்பவித்தன. அல்லேலூயா. ஒருவரும் நம்மில் மரிப்பதில்லை என்று சொன்னான், அப்படியே நடந்தது. அல்லேலூயா. கப்பல்லேருந்து படகை அவங்க இறக்கும்போது எப்படியாவது படகுல, அதாவது எல்லா கப்பலும் சின்ன சின்ன படகுகள் நிறைய இருக்கும். அந்த படகுல இந்த மாதிரி ஆபத்தான நேரத்தில் இறங்கி தப்பிச்சுக்குவாங்க. தப்பிச்சு போயிடலான்னு தப்பிக்க பார்ப்பாங்க. அதுக்கு தான் ஆபத்து நேரத்துக்காக தான் அந்த படகுகள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பவுலுக்கு என்ன வந்துச்சு, படகுகளை கீழே இறக்காதீங்க, அதில் போனால் நீங்கள் சேதமடைவீங்கன்னு. ஆனால் அதை ஆட்கள் கேட்கலை, அண்டு போர்ச்சேவர்கள் கேட்கல. அவ அந்த படைகளை கீழே இறக்குனாங்க. ஆனால் அதில் இறங்காதபடிக்கு ஆண்டவர் கயிறுகளை அறுத்து விட பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அண்டு சுதுரும் இந்த சபையை விட்டு அங்கே போய் அங்கே ஒரு சபை ஆரம்பிப்பாங்க, இங்கே போய் இங்கே ஒரு சபை ஆரம்பிப்பாங்க. அதுதான் படகுகள். தனி படகுகளை நீ போகிறவர்கள் போகும்போது ஆண்டு சுதம் தோற்று போவேன். இதே ஆலப்பாக்கத்தில் ரெண்டு தம்பி மாருங்க சபைகளை விட்டு போனாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கதை சொன்னார், இவங்க சபையில் இவங்க இந்த சபை ஊழியத்தில் நிலைச்சி இருப்பதில்லைன்னு சொன்னார். பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதிர சோத்தர் ஒரே சபையில் ரெண்டு பேர் போனாங்க, இதே ஆலப்பாக்கத்தில் இருக்க ஒரு சபையிலிருந்து. ஆண்டவர் சொன்னார், ஏன் நண்பர் தான் அந்த பாஸ்டர், அதனால் அவருக்காக நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன் தம்பி மாருங்களேன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் இப்போ இருக்கிற இடமே தெரில, அட்ரெஸ்ஸே இல்லை. நான் ஒரு 5 முடி விசாரித்த போது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் கல்யாணம் ஆகாமலேயே எங்கேயோ ஓடி போட்டான். ஆ, ஒருத்திய இந்து பொண்ணை இழுத்துக்கிட்டு ஆண்டு ஒருத்தனை பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போட்டான். இதே ஒரு பொண்ணு பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் சுய சித்தத்துக்கு எதற்கும் வாய்ப்பை விடுதலைக்கு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. தேவனுக்கு சித்தமானால் ஆண்டவர் அதை காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பவுலின் வார்த்தையின்படியே அன்றைக்கு எல்லாம் சரியாகி நடந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒருத்தரும் மரிப்பதில்லை, ஒருத்தரும் சேதமடைவதில்லை என்று சொன்னார். அப்படியே சகலரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஜீவகாருண்ய லட்சண்யத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் சபையிலே மெய்ப்பனுடைய கரத்திலே ஒரே மந்தையின் ஆடுகளாய், ஒரே மெய்ப்பனின் கைக்குணால ஆடுகளாய் இருக்கும் வரை கர்த்தர் இந்த விடுதலையின் வல்லமையை ருசிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே மகிஸ்து, கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக எல்லாம் எல்லாம் உற்சாகமாய் நம்மை விடுதலை கொடுக்கிற இயேசு நம்மோடு இருந்து அவர் நமக்கு வழிகளை உண்டி பண்ணி ஒரு வார்த்தையை வானத்திலிருந்து அனுப்பி நம்மை திடப்படுத்தி நம்மை தேற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டுமா உற்சாகமாக எல்லாரும், உற்சாகமாக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். விடுதலை கொடுக்கிறவர் அவர், மெய்யான விடுதலை கொடுக்கிறவர். அருமையான சாட்சி நமக்கு ஐயாவை கொண்டு, உங்களை கொண்டு என்னை கொண்டு இல்லை, ஐயாவை கொண்டே நமக்கு சாட்சி சொன்னார் ஆண்டவர். ஒரு பெரிய விபமான ஒரு விடுதலையை ஆண்டவர் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாகவே நாமெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம், நமக்கு நடக்கிற காரியமெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் ஆண்டவர். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மெய்யான விடுதலையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அப்படி எழுந்து நிற்போம் ஆயிலரும். அருமையான ஐயாவை நான் மீண்டுமாய் அறிமுகப்படுத்துவதற்கு, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு
ஜீவனுள்ளதாய் நம்முடைய ஆவியிலே பலனுள்ளதாய் வந்திருக்கிறது, நம்ம ஆத்மாவை திடப்படுத்துகிறதா வந்திருக்கிறது. எல்லாம் கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. அருமையான ஐயா ரெவரண்ட் டாக்டர் பிஜி ஜோனத்தன் ஐயா அவர்கள் மூலமாக, டாக்டர் பிஜி ஜோனத்தன் ஐயா அவர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினார். நம்முடைய விடுதலைக்காக எத்தனையோ நாட்கள் நம்ம ஜெபித்திருப்போம், வியாதிக்காக ஜெபித்திருப்போம், போராட்டங்களுக்காக ஜெபித்திருப்போம், கண்ணீரோடு கவலையோடு ஜெபித்திருப்போம், முறுமுறுத்திருப்போம், ஆனாலும் கூக்குரலிட்டிருப்போம். ஆனாலும் அந்த இசிறுவள் ஜனங்களை விடுதலை ஆக்கினவர், ஏதோ அந்த இசிறுவள் ஜனங்களை விடுதலை ஆக்கினவர், அவருடைய கூக்குரலை கேட்டவர், உன் சத்தத்தையும் அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண. மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலையை கர்த்தர் தரும்படியாய், மெய்யான விடுதலையை கர்த்தர் தரும்படியாய். ஓ ரபாலா சந்தரா கலா தனா சதுரி கலா தனா பாலா சதுரி கலா தனா ஓரா சந்தரா தனா பல சந்தரா கலதனி மரா சதுரி. எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. அப்பா விடுதலை கொடுத்து விட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்திருப்பீர்கள், எந்த நோக்கத்தோடு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். எதற்காக நீங்க மன வருத்தத்தோடு வேதனையோடு உள்ள வந்தீர்களோ, எப்பொழுது சந்தோஷத்தோடு அறுவடையை நாம் அள்ளி, ஓ நெல் தானியத்தை அள்ளி மூட்டை கட்டி கொண்டு நாம் ரூத்தை போல நம் தலையில சுமந்து கொண்டு கடந்து போக போகிறோம். கைகளை தட்டி இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கைகளை தட்டி இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பல பல சந்தர கலதன சதுரி கலதன. உங்களுடைய வியாதிகள் சுகமடைய, ஓ உங்களுடைய பிரச்சனைகள் சுகமடைய அவர் வார்த்தை அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தையை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிற தேவன், வசனத்தை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிறவர், அவர் விடுதலை நாயகன், அவர் வெற்றியை தருகிறவர். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுடைய வயிற்று வலி, உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற வலி, முதுகு தண்டில் இருக்கிற வலி, இடுப்பு பகுதியில் இருக்கிற வலி, வயிற்றில் இருக்கிற கட்டி, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி, கேன்சர், தலை வலி, எல்லா விதமான நோய்களையும் கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி விடுதலை கொடுக்கிறவராக, பிசாசின் பிடியிலே சிக்கி இருக்கிற ஜனங்களை விடுதலை கொடுக்கிறவர், பாவச்சேரியிலே ஓ பாவத்திலே சிக்கி தவிக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், இதோ தரித்திரத்திலே ஓ தங்கி தரித்திருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், ஓ பாவம் நிறைந்த ஓ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற குடியிலே ஒரு வெறியிலே ஓ கடன் பிரச்சனையிலே ஓ பாதாளத்திற்கு நோக்கி கடந்து போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் விடுதலை கொடுக்க முடியாது. வெற்றி வீரனாக, உலகின் ஒளியாக, மெய்யான ஜீவனுள்ள தேவனாக அவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறாரே. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் நேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லா கைகளை உயர்த்தி எனக்கு கொடுத்த வெற்றிக்காக, எனக்கு கொடுத்த விடுதலைக்காக, எனக்கு கொடுத்த சமாதானத்துக்காக, எனக்கு கொடுத்த சந்தோஷத்திற்காக, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்திற்காக, எனக்கு கொடுத்த நல்ல படிப்புக்காக, எனக்கு கொடுத்த நல்ல ஞானத்துக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம்.
எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். விடுதலை கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி அவர் உன்னை சுஸ்தப்படுத்தி உன்னை சுகப்படுத்தி உன் நோய்களை உன் பணிக்கிலிருந்து விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் ஆசீர்வதித்த வல்லவர். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வியாதிகளையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கிற தேவன். இதோ வாசல் என்று நிற்கிற கதவு என்று நிற்கிற தேவன், இதோ கதவுகளை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானால் இதோ உள்ளே பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னவர் உன் உள்ளத்தை திறந்து அவர் வரவதற்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். அந்த வார்த்தையானது இப்பொழுது உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவ மனுஷன் பேசின வார்த்தை, தேவ ஆவி என்பவன் உள்ளத்திலே ஆழமாக அது கடந்து கொண்டிருக்கிறது. இதோ நரம்புகள், தசைகள், எலும்புகள், வயிற்று பகுதிகள், குடல் பகுதிகள், எல்லா பகுதிகளிலும் இயேசுவின் நாமங்கள், இயேசுவின் மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவனும் எங்கள் ராஜாவும் யாருக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். அப்பா பேர் முகப்பு. அருமையான தாசன், அருமையான மகன் ஆரிப்புடைய தகப்பன் சுகர் வியாதினாலே 400 ஏறக்குறைய 400 ரொம்ப ஹை லெவலில் போயிருக்கேன். எல்லா கண்களையும் மூடுவோமா? விடுதலை கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிறவர் அருமையான நம்முடைய மகனுக்கு ஆண்டவர். ஓ உச்சந்தலந்து உள்ளம் கால் வரை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் மகனை தொட்டுவீராக. நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீ தூரத்துக்கும் தேவனா இருக்கிறபடினால இப்பொழுது உம்முடைய வல்லமை நிறைந்த ஆணி பாய்ந்த கரம் அந்த மகனை தொடுவதாக. மெய்யான விடுதலையை உம்முடைய மகன் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜீவிக்கிற நாளெல்லாம் இனி சுகர் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு அற்புத அடையாளங்களை கர்த்தர் இயேசு நாமத்திலே இன்று பெற்றுக்கொள்ளட்டும். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தீபிகா என்கிற ஒரு மகள், தீபிகா என்கிற ஒரு மகள் 5 கர்ப்பிணி. அவள் வயிற்று வலியினால் முதுகு வலியினால் ஓ டாக்டர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லியும் கூட அந்த மகளுக்கு அந்த வேதனை நீங்கவில்லை. எல்லா தோத்திரம் பண்ணுங்க, கைகளை உயர்த்து. எல்லா இன்றைய நாளில் அந்த மகள் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. அந்த வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிற கருவை எந்த தீங்கும் பிசாசு செய்யாதபடி, அந்த மகளை எந்த தீங்கும் பிசாசு செய்யாதபடி பூர்ண விடுதலையை அந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு நாமத்தினாலே அந்த மகள் சரித்திருக்கிற சத்து கிரியை வெளியே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினை வைப்பீராக. ஓ தேவைகள் உண்டு ஆண்டவரே, தேவைகள் உண்டு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. என் தேவைகளை அறிந்தவர், என் தேவைகளை அறிந்தவர், உள்ளத்தை அறிந்தவர், உணர்வை அறிந்தவர், கூக்குரலை கேட்டவர், பெருமூச்சை கேட்டவர் என் பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும் அப்பா. ஓ கற்பத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தைகளை பெற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. ஓ ராபாலா சாது ரீகாலாதாவா. ஓ வயிற்று வழியிலே துடிக்கிற பிள்ளைகள் வயிற்று வழியில் விடுதலையாகட்டும். தகுதியுடையவர்களாக வந்தோம். ஆண்டவர் எங்களை விடுதலையாக்கி எங்களை சுகத்தை தந்து ஆசீர்வதித்து விட்டார். சொல்லுங்க, இந்த நன்மை ஜீவனும் ஜீவன நாளெல்லாம் தொடரும். ஓ அவருடைய அவருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நான் தங்கி இருப்பேன். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. நன்மையும் கிருபையும் என் ஜீவன நாளெல்லாம் தொடரும். நீடித்த நாட்களாய் அவர் வீட்டிலே நான் தங்கி இருப்பேன்.
பங்கேற்பேன். அவருடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் உங்கள் தலையில வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் சபையாரையுடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன வேதனை பாடுகள் நிறைந்தவர்களாய் கூக்குரலின் சத்தத்தோடுடைய சமூகத்திலே வந்தார்களோ, அவர்களுடைய எல்லாருடைய வேதனைகளையும் காண்கிற தேவன். அதே 16:13 வாசிக்கிறோமே, நாதா ஆகார் சொன்னாலே நீர் என்னை காண்கிற தேவன் என்று. எங்களை காண்கிற தெய்வம் ஒரு தெய்வம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியினால் நம்முடைய ஜனத்தை காண்கிற தேவன், இதயத்தை, இதயத்தின் ஆழத்தை, இதயத்தின் வேதனைகளை காண்கிற எங்கள் கண்களை உடைய தெய்வமே, நீர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். தாவே, உம்முடைய பிள்ளைகள் மீது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையினால், தம்முடைய வல்லமையினால் விடுதலையை கொடுப்பீரார், சந்தோஷத்தை கொடுப்பீரார். விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய, சந்தோஷத்தோடு ஆராதனை செய்ய, துதியோடு ஆராதனை செய்ய, காணிக்கையோடு ஆராதனை செய்ய, பலியிட்டு ஆராதனை செய்ய. ஆண்டவரே, மகி ஸ்தோத்திரையா அப்பா, முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஆண்டவரே முழு அன்போடும் ஆராதனை செய்ய அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்ய வழி நடத்திட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். மாத்திரமல்ல, விடுதலை கொடுப்பதற்கு காரணமே எங்களை போல மற்றவர்களும் விடுதலை பெற வேண்டும், அந்த சத்திய சுவிசேஷ பணிகளை செய்ய வேண்டும் என்பதனால்தான் யோனாவை நீர் விடுவிச்சு ஆண்டவரே நினைவே மக்கள் அழியக்கூடாது, இந்திய ஜனங்கள் அழியக்கூடாது. ஆண்டவரே, இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்ததின் நோக்கமே இந்திய ஜனங்களுக்காய் திறப்பின் வாசலில் நிற்பதும் சத்திய சுவிசேஷத்தை அறிவிப்பதும் ஜனங்களை சத்தியத்தில் வழி நடத்துவதற்காகவுமே. அந்த பிரதான இரண்டு நோக்கங்களையும் உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டவர்களாய் அறிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே உம்மோடு உடன்படிக்கை செய்தவர்களாய் கடந்து சென்று தேவ சித்தம் செய்ய சபையில் இருந்து அநேகரை சத்தியத்துக்குள் வழி நடத்தி இந்த சபையின் பெருக்கத்திற்கு முகாந்திரமாய் விளங்கிட கிருபை செய்வீராக. தேவைகளை எல்லாவற்றையும் சந்தையும் அற்புதங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே ஆண்டவரே தூணும் ஆதாரமாக நிறுத்தம். ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்தியத்திற்கு தூணாக சாட்சியாக சபைக்கு நிறுத்தி ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். முது பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லை எங்கும் தேவ சமாதானம் இருப்பதாக ஊழியத்தையும் ஊழியர் குடும்பத்தையும் ஆசீர்வதி தெய்வகரங்களிலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. மீப்பரேசு கிறிஸ்துவின் நாமத்துள் தயவாய்வு நினைக்கிறோம் பரிசுத்தவிதாவே. ஆமென். ஆத்துமாவே கதரை ஸ்தோதரி. என் முழு உலமையோட உசத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கதரை ஸ்தோதரி. அவர் செய்த சகேல வாழ மறவாதே. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்புக்கும் சந்தோஷ சமாதானம் பாதுகாப்பும் நம்மோடு கூட இந்த நாளிலே ஊழியம் செய்த அருமையான டாக்டர் ஐயா, ஜோனதன் ஐயா அவர்களின் குடும்பத்தையும் அவர்களையும் ஊழியங்களையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான் கூடவும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் சொல்லுமா வேகமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, நாளைக்குலேருந்து நாளைக்கு சாயங்காலத்தில் 7 மணிலேருந்து எத்தனை மாதிரி சொன்னேன், உபவாச ஜப்பருக்கு சொன்னேன். தொடர்ந்து 18 தேதி வரலையும் உபவாச ஜப்பருக்கு
சாயங்கால நேரத்தில் வந்து ஜெபிக்க வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இரவு முழுவதும் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஐயாவுக்கு நன்றி.